வெல்கம் டு இரேக்கா நீட் ஃபிசிக்ஸ் ஆசலேஷன் அண்ட் வேவ்ஸ் இந்த டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்ட நீட் கொஷின்ஸு அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கன்னு பார்த்தலாம் இந்த வருஷம் ஆஸ்யூஷல் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆசலேஷன் கேட்டிருக்காங்க சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியும் எப்போயுமே எக்ஸிமில் இருந்து ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஷின் இந்த வ ஈஸி தான் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் ஒரு வேவ் யூக்குவேஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான வேவ் யூக்குவேஷன் வந்து நமக்கு ஜென்ரலாக எப்படி எழுதுவோம் இல்லையா A sin சைன் ஒமேகாட்டி plus or மைனஸ் ஃபைவ் போட்டுக்கலாம் போடாட்டி மூணு பிரச்சனை இல்லை ஸோ இதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை நமக்கு என்னது வெலாசிட்டி வெலாசிட்டிக்கான ஈக்குவஷன் என்ன வரும் இது வந்து ஏ omega t, இந்த omega t ஒரு var multiple வரும் ஸோ ஏ a omega ஏ ஒமேகா t ஒமேகாட்டி t தனியாக பண்ணும்போது ஒரு omega வரும் இப்போ ஏ omega t, ஒமேகாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷன் வந்து காசாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்போ அதுக்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு பை பை டூ இங்கேயே ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வந்து ஆசலேஷன் கேட்டிருக்காங்க ஸோ வெலாசிட்டி நம்ம ஃபர்தராக டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் இது எப்படி எழுதலாம் டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டி எழுதலாம் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிவி பை டிடிக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை ஒரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது எதுக்கு ஈக்குவல் அதுதான் ஆசலேஷனுக்கு ஈக்குவல் ஸோ இதை பண்ணோம்னா காசு வந்து என்ன ஆகும் மைனஸ் சைன் ஆயிரும் ஸோ மைனஸ் ஏ ஒமேகா இருக்குது இது வந்து சைன் ஒமேகா டி ஆகும் ஸோ ஒமேகா டீன்னு இன்னொரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணும்போது ஒமேகா வெளியே வந்துடும் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டீன் ஆகும் திரும்ப காசு வந்து சைன் ஆஃப் மாறி இருக்குது அப்போ இங்கேயே இன்னொரு எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக வந்துடுது ஃபை பை டூ வந்துடுது அப்போ டோட்டல் ரெண்டு பை பை டூ அப்போ ரெண்டு பை பை டூனால் பை பேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம வந்து எக்ஸுக்கும் ஏக்கும் தான் கேட்டிருக்காங்க டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஆசலேஷனுக்கும் அப்போ இது ரெண்டுக்கும் சேர்ந்தது வந்து பை பேஸ் டிஃப்ரென்ஸு இல்லை அப்படினாலே உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும் ஒரு ஒரு வேவ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த எக்ஸுக்கான ஒரு வேவ் வந்து சைன் ஃபங்க்ஷனாக இருக்குது சைன் ஃபங்க்ஷனாக ஒரு ஸ்டார்ட்டிங் இந்த மாதிரி இருக்குது இல்லையா மினிமம் ஆரம்பித்து போகிற மாதிரியான வேவ் தான் சைன் சைன் வேவ் இதே இங்கே பாருங்கள் வெலாசிட்டிக்கு இது வந்து எக்ஸுக்கு போடுறேன் எக்ஸ் அண்ட் டீக்கு போட்டிருக்கேன் இதே வெலாசிட்டிக்கும் டீக்கும் பண்ணோம்னா எக்ஸ் இதில் வந்து ஒய் எக்ஸில் வெலாசிட்டியும் இதில் டீயும் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா காஸ் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷனாக எப்படி இருந்து மினிமம் போகிற மாதிரியான ஃபங்க்ஷன் வேவ் ஸ்டார்ட் ஆகுறதே பீக்கில் ஸ்டார்ட் ஆகும் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இட் இட் இஸ் லீட் பை 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 டூன்னு சொல்லுவோம் இந்த வேவ் வந்து அகட் ஆஃப் திஸ் வெலாசிட்டி வேவ் வந்து ஹகட் ஆஃப் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது என்ன என்னென்னா இது ஜீரோ டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேவ் அதுக்கு முன்னாடி டையத்திலே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இங்கேயோ எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி டைம் இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேவ் ஸ்டார்ட் ஆக போயிது அப்படி அர்த்தம் ஸ்டார்டிங்கே பீக்கில் இருக்கும் அதுதான் ஒரு காஸ் வேவ் இதுவே ஆசலரேஷனுக்கு பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆசலரேஷன் கீழே போதா ஆசலேஷனுக்கும் டைமுக்கும் பண்ணோம்னா இந்த வேவ் வந்து மைனஸ் சைன் வேவ் அப்போ மைனஸ் சைன் வேவ்னா வேவ் ஸ்டார்ட் ஆகிறதே கீழே இப்படி ஸ்டார்ட் ஆகி போகும் ஸ்டார்ட் ஆகிறதே இங்கேருந்து அப்போ என்ன அர்த்தம் இந்த வேவில் இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த பார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ முன்னாடி இருக்க பார்ட் எங்கே இருக்குது அது அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டோட்டலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம்லேயே வந்திருக்கு இது பாருங்கள் எங்கேருந்து வந்துருக்கு இதில் வந்து ஒரு ஃபைவ் பை டூ இதில் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த வேவ் இப்படி போகுது இந்த வேவ் இதுக்கு ஆப்போசிட்டில் போகுது மைனஸில் இருக்குது அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது எப்படி இது ப்ளஸ் மேக்சிமில் போகும் இது மைனஸ் மேக்சிமம் போகும் பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும் இல்லை எக்ஸ்லேருந்து இருந்து வீக்கு போகும்போது ஒரு ஃபைவ் பை டூ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது வி டூ ஏகில் வந்து ஒரு ஃபைவ் பை டூ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பி கேட்டிருக்காங்க பீட் ஃப்ரீக்குவன்சி ரொம்பவே ரேரான கொஸ்டின் நீட்டில் வரையும் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் இயர்ஸில் ஒரு டென் இயர்ஸ்குள்ளே கேட்டதில்லை அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பழைய வருஷங்களில் கேட்டிருக்காங்கன்னு தெரில ரொம்ப ரேரான கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் வந்து ஓப்பன் ஆர்க் பைப் க்ளோஸ்டாக இருக்கனு பைப் அது கேட்காத வருஷமே கிடையாது அதை ரெண்டையும் சேர்த்து எதாவது ரிலேஷன் கொடுத்து கேட்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இது பீட் ஃப்ரீக்குவன்சிலருந்து கேட்டிருக்காங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல கொஷின் பீட் ஃப்ரீக்வன்சியோட முக்கியமான யூஸில் வந்து கேட்டிருக்காங்க அதோடய முக்கியமான யூஸே மியூசிக்கல் எலமெண்ட்டை வந்து டியூன் பண்ணுறது மியூசிக்கல் இடமெண்ட்டாக ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணுறது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது அலைன்மெண்ட்டு இந்த மாதிரி இதுக்கு பீட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க பீட் ஃப்ரீவன்ஸி வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் எடுத்துவாங்க ஒரு மெட்டீரியலே வைப்ரேட் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரீ அதோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணாங்கன்னா ஒரு வேறு வேறு கண்டிஷன்ஸில் வேறு வேறு ஃப்ரீக்வன்சியை மீட் பண்ணும் சரிங்களா சே ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒரு ட்யூனிங் ஃபோக்கு இருக்குது டியூனிங் ஃபோக்கில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹெட்ஸ் இருக்குது திரும்ப பண்ணும்போது அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹெட்ஸ் வரலாம் அப்போ இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்காக இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க அந்த ஃபைன் டியூன் பண்ணுற ப்ரா ப்ராசஸ்க்கு இந்த பீட் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் ஆகுது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைவ் ஹெட்ஸு இதை தான் நம்ம பீட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் அப்போ பீட் ஃப்ரீக்குவென்சினால் என்ன அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சிஸ் மெசட் அட் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ் இதுதான் பீட் ஃப்ரீக்வன்சி இப்போ கொடுத்துருக்க கேஸில் பாருங்கள் பீட் ஃப்ரீக்வன்சி வந்து சி சிக்ஸ் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஏதோ ஒரு டெல் நியூ வந்து சிக்ஸ் கெட்ஸு இது வந்து சேஞ்சு ரெண்டு வி டூ வி நியூ டூ நியூ ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு ஃப்ரீக்குவென்சிக்கு டிஃப்ரென்ஸ் தான் சிக்ஸ் கட்ஸ் அந்த சிக்ஸ் கெட்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏவோட ஃப்ரீக்வென்சி ஃபைவ் தேர்ட்டி ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க ஏவோட ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஹெட்ஸ் அதாவது ஓ இது வந்து ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் சிக்ஸு அப்போ பி என்னவாக இருக்கணும் பாசிபிளாக ஒன்று வந்து 5 இதுக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சிக்ஸ் கெட்ஸாக இருந்துச்சு அப்புடின்னா இது 536 இருக்கலாம் இல்லையா ஒரு ஆப்ஷன் இது ஆட் பண்ணோம்னா 536 தேர்ட்டி சிக்ஸ் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்கலாம் 524 டுவெண்ட்டி ஃபோர் கெட்ஸ் இருக்கலாம் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கும் ஃபைவ் தேர்ட்டி உள்ள கேப்பும் 6 தான் ஃபைவ் கும் ஃபோருக்கும் ஃபைவ் உள்ள கேப்பும் சிக்ஸ் கட்ஸ் தான் அப்போ பீட் frequency இந்த லாஜிக்கை வச்சு நம்ம ரெண்டு ஆன்சர் கெஸ் பண்ணுறோம் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கெஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஆன்சர் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ இதில் நம்ம ஒன்றை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் அதுக்கு தான் நமக்கு முக்கியமான ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பியோட டென்ஷனை வந்து ஸ்லைட்லி டிக்ரீஸ்டு டென்ஷனை குறைச்சாங்கன்னா பீட் ஃப்ரீக்வன்சி வந்து செவன் ஹெட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரீக்வன்சி வந்து டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு டென்ஷன் ஃபார்முலா இது இருக்குது டேரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டென்ஷன் வேறு வேறு இடத்துல இந்த ரிலேஷனை படிச்சிருப்போம் அப்போ டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்களா டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணால் இது டிக்ரீஸ் ஆகிருக்கணும் இப்போ நம்ம கொடுத்துருக்க கேஸ் பாருங்கள் பி பியில் வந்து ஸ்லைட்லி டென்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்லி டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அந்த டெல் நியூங்கிற பீட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் சார் பீட் ஃப்ரீக்வன்சியில் பியோடய ஃப்ரீக்வன்சி தானே டென்ஷனை குறைக்கிறாங்க அப்போ பியோட ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கணும் குறைஞ்சிருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு வேளை பி வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஹெட்ஸாக இருந்துச்சுன்னு வைங்க இந்த கண்டிஷனில் டென்ஷனை குறைக்கும் போது இது என்னவா குறையும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவாக குறையலாமா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவாக குறைஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கும் ஏப்பு உள்ள கேப் எவ்வளோ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவாக குறைஞ்சுன்னா டெல் நியூ நியூலேருந்து இப்போ என்ன வரும் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு உள்ள கேப் வந்து அஞ்சு ஹெட்ஸ் வந்திருக்கணும் ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதை குறைக்கும் போது எவ்வளோ வருது டெல்னியும் செவன் ஹெட்ஸ் வருது பீட் ஃப்ரீக்குவென்சி வந்து கூடியிருக்கு சரி ஒருவேளை இஃப் பி வந்து ரெண்டாவது நம்ம கெஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹெட்ஸாக இருந்து டென்ஷனை குறைக்கிறோம் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் பி வந்து குறையுது இதை விட குறைஞ்சினா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ போகுதுன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீயாக மாறிச்சுன்னா இப்போ கேப் என்ன ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீக்கும் ஏக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கும் உள்ள கேப் வந்து டெல்நியூ ஈக்குவல் டு செவன் ஹெட்ஸ்ன்னு வருது ஸோ பாசிபிள் ஆன்சர் வந்து என்னது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ஆன்சரு கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான் அனலிட்டிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது அது அதில் ஒரு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டென்ஷன் குறைஞ்சா பீட் ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகுது சிக்ஸ் இருந்து செவன் ஹெட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டுலேயுமே பீட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம்